இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க, இந்தியாவுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாக்க, இந்தியாவுடைய மக்களாட்சியை பாதுகாக்க, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்பதனை இந்த சமயத்திலே உங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதச்சார்பின்மையிட்ட உறுதியாக போராடுகின்ற கட்சி, அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியதற்காக போராடுகின்ற கட்சி, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியதற்காக போராடுகின்ற கட்சி, இந்தியாவுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகின்ற கட்சி. அதே போலவே இந்தியாவிற்கு முழுமையான பூர்ண சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலே போராடிய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதனை பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய விடுதலைக்காக எவ்வாறு முஸ்லிம்கள் போராடினார்களோ, எவ்வாறு காங்கிரஸ் கட்சி போராடியதோ, அதே போலவே சோசியலிஸ்ட்கள் போராடினார்களோ, அதே போலவே இந்திய மண்ணில் இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று போராடிய ஒரே கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆன்டி நேஷனல் ஆன்டி நேஷனல் என்பதை ஆர்எஸ்எஸ் மீண்டும் மீண்டும் இந்தியாவிற்கு முஸ்லீம்களை பார்த்து, இஸ்லாமிய பெருமக்களை பார்த்து அவளை ஆன்டி நேஷனல் என்று சொல்கிறது. இந்தியாவில் முஸ்லீம் பெருமக்களை பார்த்து ஆன்டி நேஷனல் என்று சொல்வதற்கு இந்த அரசுக்கு, இந்த பிஜேபி அரசுக்கு, மோடி அரசுக்கு, ஆர்எஸ்எஸ் ஆல் வழிகாட்டப்படுகின்ற அரசுக்கு என்ன அருகதை இருக்கிறது, என்ன யோக்கியதை இருக்கிறது என்பதைத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து மகாசபையும் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடிய வரலாறு உண்டா? ஏதேனும் வரலாற்று உதாரணத்தை காட்ட முடியுமா? இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தங்களுடைய இன்னுரை இந்தியர்கள் முஸ்லீம்கள், சொல்லனா துயரத்தை அனுபவித்தவர்கள் முஸ்லீம்கள், இந்தியாவுடைய மண்ணோடு மண்ணாக அவர்கள் இருப்பவர்கள் முஸ்லீம்கள், இந்திய நாட்டிற்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்று முழங்கியவர்கள் முஸ்லீம்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ, இந்து மகாசபை தலைவர்களோ இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதாவது தீர்மானம் போட்டது உண்டா? வரலாற்றில் போராடியது உண்டா? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்துகின்ற பொழுது சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்தவர் தான் ஆர்எஸ்எஸ்ல இருந்த பிஜேபியுடைய பிரதமராக இருந்த நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி ஃப்ரண்ட்லைனுடைய ஆசிரியர் என் ராம் அவருடைய இன்டர்வியூவில் நேரடியாக ஒளிப்பதிவாக அவர் சொல்லியிருக்கின்றார். நான் காட்டி கொடுத்தேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றார். வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்தையே ஏற்றுக்கொண்டார் வாஜ்பாய். எனவே சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடணும்னு சொல்லி சொல்லிக்கொண்டு தெரிவதில் எந்த விதமான யோகியதையும் இல்லை, அருகதையும் இல்லை. இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை அன்னைக்கு, நம்முடைய வருகின்ற விடுதலை தினத்திற்கு அன்றைக்கு எல்லோரும் வீட்டில் கொடியேற்றுங்க, நம்முடைய மூவர்ண தேசிய கொடியை மூன்று நாள் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்டைய நாக்பூர் தலைமை அலுவலகத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன் வரை எப்பொழுதாவது தேசிய கொடி நீங்கள் ஏற்றியது உண்டா? இந்தியாவுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி தான் என்று ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டது உண்டா? இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் இந்தியாவுடைய தேசிய கொடி நடுவில் அசோகர் சக்கரம் இருக்கக்கூடிய மூவர்ண கொடி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவுடைய தேசிய கொடி என்பதை காவி கொடியாக சொல்லி ஆர்கனைசர் பத்திரிகையிலேயே ஆர்எஸ்எஸ் எழுதியது என்பதை மறந்துவிட முடியாது. எனவே சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய தேசிய கொடியையே ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், இந்தியாவுடைய தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் கூட்டம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆர்எஸ்எஸ் ஒரு நச்சு பாம்பு, ஒரு விஷ விருச்சம், ஒரு ஆக்டோபஸ், அது வேரோடு கிளியறி பட வேண்டிய ஒரு அமைப்பு என்பதனை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை நாம் ஆட்சியிலிருந்து அகற்றினால் மட்டும் போதாது, பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்றினால் மட்டும் போதாது, அவருடைய சமூக வேர்களையும் அகற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது, மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்திகள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய இன்றைய ஒரே நோக்கம் பிஜேபி ஆட்சியை 2024 ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், மோடியை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், இந்தியாவுடைய சிறுபான்மை மக்களை காப்பாற்ற வேண்டும் சொன்னால், மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் சொன்னால், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க சொன்னால், ஜனநாயகத்தை பாதுகாக்க சொன்னால், இவற்றிற்கு நாம் எதிராக இருக்கக்கூடிய மோடி ஆட்சியை 2024 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில்
ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். அதை அகற்றுவதற்கான ஒரு மாநாடாக இந்த பாப்புலர் இந்தியாவுடைய மாநாட்டை நான் பார்க்கின்றேன். எனவே இந்தியாவில் மதச்சார்பற்ற சக்தியோடு, இடதுசாரி சக்தியோடு, ஜனநாயக சக்தியோடு நீங்கள் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும், ஒன்றுபட்டு போராட்டம் நடத்த வேண்டும், ஒன்றுபட்டு இயக்கங்களை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் மோடி ஆட்சியை, ஃபாசிச ஆட்சியை, ஒரு மதவாத ஆட்சியை நான் அகற்ற முடியும் என்பதை இந்த சமயத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவிற்கு இரண்டு அச்சுறுத்தல், ஒன்று கார்ப்பரேட் அரசியல், கார்ப்பரேட் நிறுவனங்கள், மற்றொன்று இந்துத்வா. இந்துத்வா என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு. மகாத்மா காந்தி கடைபிடித்தது இந்து மதம், கோஷ்டியை கடைபிடித்தது இந்துத்வா அரசியல் மதவெறி. ரெண்டும் ஒன்றல்ல, ரெண்டும் ஒன்றாக கருதக்கூடாது. இன்றைக்கு இந்தியாவில் இந்து ராஷ்டிராவை உருவாக்க வேண்டும், இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்ற வேண்டும் சொல்லி ஆர்எஸ்எஸ் கூப்பாடுபடுகிறது. பிஜேபி அதை செயல்படுத்துவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள், படிப்படியாக ஒன்றாக செய்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரத்தில் இருந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்துவிட்டார்கள். தேசிய கல்விக் கொள்கையை 2020 கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக மோசமான திட்டத்தை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். சிறுபான்மை மக்களுடைய, முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்களை தொடர்ந்து இந்தியா முழுவதற்குரிய 3000 மேற்பட்ட வழிபாட்டு தலங்களை இடித்து தள்ளுவதற்கான திட்டத்தை ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள் மேற்கொண்டிருக்கிறதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை பாதுகாக்க வேண்டியது, இந்தியாவை மாற்ற வேண்டியது, மக்களாட்சியை பாதுகாக்க வேண்டியது, உண்மையான மக்களாட்சியை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இன்றைக்கு நாமெல்லாம் வாக்களிக்கின்றோம், ஆனால் வாக்களித்தாலும் கூட இன்றைக்கு ஆட்சியில் இருப்பது உண்மையான மக்களாட்சி அல்ல. அதானி ஆட்சியில் இருக்கிறார், அத்வானி மறைமுகமாக ஆட்சியில் இருக்கிறார், அதே போல இந்துத்துவ சக்தியில் ஆட்சியில் இருக்கிறார்கள். நாமெல்லாம் வாக்களித்திருக்கின்றோம், நாமெல்லாம் ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது சங் பரிவார அமைப்புகளை, பிஜேபி வகைராக்களை, ஆர்எஸ்எஸ் தலைவர்களை, அதே போலவே கார்ப்பரேட் நிறுவனம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இரவு பகலாக வேலை செய்கின்றேன், கண்விழித்து வேலை செய்கிறேன், ஏழை மக்களை வேலை செய்கிறேன், நான் தீவிர்த்த ஒரு சிறுவனாக இருந்து பிரதமராக இருக்கின்றேன், இந்த நாட்டு ஏழைகளுக்காக பணியாற்றேன்னு சொல்லி பிரதமர் சொல்கின்றார். ஆனால் கடந்த 2014 இன்றைய வரை பார்த்தீங்கன்னாக்க உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரிசையில் 4வது இடத்துக்கு வந்து விட்டார் அவருடைய குஜராத்திய நண்பர் அதானி அவர்கள். அதானிய உலகத்தினுடைய 4வது பெரிய பணக்காரராக மாற்றியதுதான் நம்முடைய பிரதமர் மோடியுடைய சாதனை, ஆர்எஸ்எஸ் சாதனை, பிஜேபியுடைய சாதனை என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதான் அவருடைய தேசபக்தி. இந்திய நாட்டுடைய அதானிக்காக சேவை செய்வது, அத்வானிக்காக சேவை செய்வது, மிகப்பெரிய பெரும் பணக்காரர்களுக்காக சேவை செய்வது, அவருடைய வருமானத்தை மிக மிக அதிகமாக அதிகப்படுத்தி கொடுப்பதுதான் அவர்கள் ஆட்டக்கூடிய தேசபக்தி கடமை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் கார்ப்பரேட் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துகின்றன, கார்ப்பரேட் அரசியலை ஊக்கப்படுத்துகின்றன, அதே போலவே கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்துத்துவ சக்திகளை ஊக்கப்படுத்துகிறது, இந்துத்துவ சக்திகளுக்கு தாராளமாக நிதி வழங்குகிறார்கள், அவளை வலுப்படுத்துகிறார்கள். எனவே இந்தியாவுடைய இரட்டை எதிரியாக இருப்பது கார்ப்பரேட் நிறுவனங்கள், கார்ப்பரேட் அரசியல், இந்துத்துவ அரசியல், மதவாத அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரட்டை எதிரிகளை நாம் எதிர்த்து போராடணும்னு சொன்னால் நாம் இந்தியாவில் மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்திகளுடைய மிகப்பெரிய பரந்துபட்ட மேடையை உருவாக்க வேண்டும். அது வெறும் தேர்தல் அரசியலுக்காக அல்ல, கூட்டணிக்காக அல்ல, ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அல்ல, மாறாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், மோடி ஆட்சியை அகற்றுவதற்காக. அந்த அதே சமயத்தில் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஆர்எஸ்எஸையும் சங் பரிவார அமைப்புகளையும் இந்த நாட்டினுடைய மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த பறந்துபட்ட மேடையை கட்டியமைக்க வேண்டிய வரலாற்று கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை இந்த ஏராளமான முஸ்லீம் தலைவர்களை சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கு பூர்ண சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னவர் சங் பரிவார அமைப்பில் சேர்ந்தவர்கள் அல்ல, இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள் அல்ல, ஒரு இந்துவும் அல்ல, மாறாக மௌலானா ஹஸ்ரத் மொகைனி என்ற ஒரு முஸ்லீம் தான் முதன் முதல்ல காங்கிரஸ் மாநாட்டில் 1929 ஹைதராபாத்தில் நடந்த மாநாட்டில் இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி முழங்கியவர் மௌலானா ஹசரத் மொகைனி என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தியாவுடைய முதல் குரல், இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற முதல் குரல் ஒரு முஸ்லீமுடைய குரல். இந்தியாவுடைய பல்வேறு தலைவர்கள், அவர் வந்து பல்வேறு ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக இருக்கட்டும், எந்த தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எப்பொழுதுமே பூர்ண சுதந்திரம் அவர் சொன்னதே இல்லை.
அதற்கு மாறாக முஸ்லீம்கள் தான் பூர்ண விடுதலை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அப்பொழுது டாக்டர் மூஞ்சே தான் முதல்ல இத்தாலியில் போயிட்டு முசோலினியை சந்திக்கிறார். முசோலினியை சந்தித்து வந்து வந்த டாக்டர் மூஞ்சே அவர்கள் இந்தியாவில் இத்தாலியில் பார்த்த மாதிரி ஃபாசிச முகாம்களை அமைக்க வேண்டும், இந்தியாவில் இந்து இராணுவத்தை கட்டமைக்க வேண்டும் சொல்லி அவர் வரி வரியாக எழுதினார், பத்திரிகை எழுதினார். இந்தியாவில் முதல் இந்து இராணுவ பயிற்சி பள்ளியை துவங்கியவர் டாக்டர் மூஞ்சே என்பதனை மறந்துவிடக்கூடாது. அந்த டாக்டர் மூஞ்சே அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கூடாது என்று சொன்னவர், இந்தியாவில் ஒரு உள்நாட்டு போரை உருவாக்க என்று சொன்னவர், இந்தியாவில் ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க என்று சொன்னவர் டாக்டர் மூஞ்சே அவர்கள். ஆனால் நேர் எதிர்மாறாக இந்தியாவிற்கு பூர்ண சுதந்திரம் என்று சொல்லி முதலில் முழங்கியவர் ஒரு முஸ்லீம் மௌலானா ஹசரத் மொகைன் என்பதனை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போலவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க இராணுவத்தில் அக்னிபாத் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அதை உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தாலியில் போயிட்டு முசோலினியை சந்தித்து விட்டு ஃபாசிச முகாம்களை பார்த்துவிட்டு அந்த இராணுவ பயிற்சி மையங்களை பார்த்துவிட்டு அதில் மயங்கி போய் இந்தியாவிலையும் நாம் இந்துக்களை கொண்ட ஒரு இராணுவ பள்ளியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு டாக்டர் மூஞ்சே இந்தியாவிற்கு திரும்பினார். இந்துக்களை உள்ளடக்கிய இராணுவ பள்ளியை இந்தியாவில் துவங்கினார் டாக்டர் மூஞ்சே அவர்களும். அதே போலவே பல்வேறு ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் இந்து மக சபைத் தலைவர்களும் அவரை நோக்கமாக அறிவிக்கின்ற பொழுது இந்தியாவை இராணுவமயமாக்கு, இராணுவத்தை இந்து மயமாக்கு என்று சொன்னார்கள். இந்தியாவை இராணுவமயமாக்க வேண்டும், இந்திய இராணுவத்தை இந்து மயமாக்கும் என்று சொல்லி முழங்கினார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் ஆர்எஸ்எஸ்ஸோ சங்கு பரிவாரங்களோ அல்லது இந்து மகாசபையோ அந்த இந்து இளைஞர்களை கொண்ட இராணுவ பயிற்சி பள்ளிகளை தொடங்கினால் போதாது. இந்தியாவில் ஆள் சேர்ப்பு இருக்கிறாருமே நாம் இந்துக்களை அதிகமாக கொண்ட இராணுவத்தை உருவாக்க வேண்டும், குறைந்த கால பயிற்சியை வழங்க வேண்டும். குறைந்த கால பயிற்சியை வழங்கி அவர்களை முஸ்லீம்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு இந்து இராணுவ வீரர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு தான் அக்னிபாத் திட்டத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார்கள். எனவேதான் இதுவரை இராணுவத்தில் வீரர்களை செயற்பட்டு சொன்னால் எங்கேயும் உன் மதம் என்னன்னு கேட்டதில்லை, ஜாதி சான்றிதழ் கேட்டதில்லை. முதல் முதல்ல என்ன கேட்குறாங்க, உன்னுடைய ஜாதி என்னன்னு கேட்குறாங்க, மதம் என்னன்னு கேட்குறாங்க. உள்நோக்கம் என்ன, இந்தியாவுடைய இளைஞர்களை இராணுவமயமாக்கி அவளை இந்துத்துவமயமாக்கி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சிவில் வாரை, உள்நாட்டு போரை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, முற்போக்கு சக்திக்கு எதிராக உருவாக்குவதற்கான ஒரு ரகசிய திட்டம்தான் அக்னிபாத் திட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதெல்லாம் முறியடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அந்த திட்டத்தை பற்றி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நேற்றைய தினம். அதையெல்லாம் மறந்துவிடாமல் நாமும் நம்முடைய உணர்வுகளை நாம் மங்கிவிடாமல் காப்பாற்ற வேண்டும். நாமும் எழுச்சியடைந்து அந்த மதவாத சக்திக்கு எதிராக போராட வேண்டும். இந்தியாவின் மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்திகளை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த மாநாடு ஒரு துவக்க மாநாடாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த மாநாட்டில் பங்கேற்ற உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உங்களோடு தோளோடு தோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.